சென்னை மும்பை அணிகள் பெருசா சாகசம் செஞ்சிடாத இந்த சீசன்ல மற்ற அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அணிக்கு முடிவுரை எழுதுற போட்டியா அமைஞ்சாலும் வாழ்வா சாவான நிக்கிற அணிகள் எல்லாருமே எப்படியாச்சும் வெற்றியை பதிவு பண்ணிடுறாங்க. இந்த சூழல்ல பிளே ஆஃப் சுற்றுல ஜம்முன்னு அமர்ந்திருக்க குஜராத் அணியை எதிர்த்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்க பெங்களூரு அணி விளையாட போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இரு அணிகள் விளையாடின போட்டியில பெங்களூரு அணியை 6 விக்கெட் வித்தியாசத்துல குஜராத் அணி வின் பண்ணாங்க. அன்னைக்கு அடைஞ்ச தோல்விக்கு இந்த போட்டி மூலமா பெங்களூரு அணி பதிலடி கொடுப்பாங்களான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்கும் இதுவரை விளையாடி இருக்க 13 போட்டியில 7 வெற்றி 6 தோல்வியோட இருக்காங்க. இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது பெங்களூர் அணியோட நெட் ரன் ரேட் தான். இந்த சீசன்ல ரொம்ப மோசமான தோல்விகளை பெற்ற மும்பை அணிக்கு அடுத்தபடியா பெங்களூர் அணியோட நெட் ரன் ரேட் இருக்கு. இதனால இந்த போட்டியில பெங்களூர் அணி வெற்றி பெற்றாலுமே டெல்லி அணியோட செயல்பாடை பொறுத்துதான் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கும். நடப்பு சீசனோட ஹிட் மெட்டீரியல்னா அது குஜராத் அணி தான். விளையாடி இருக்க 13 போட்டியில 10 வெற்றி 3 தோல்வியோட முதலிடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு புதுமுக வீரரோட வந்து சர்ப்ரைஸ் பண்றதோட பந்து வீச்சுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் குஜராத் அணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா பிளே ஆஃப் சுற்று தொடங்க போற சூழல்ல குஜராத் அணி வெற்றி பயணத்தை தொடரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால இன்னைக்கு ஆட்டத்துல கொஞ்சம் அனல் பறக்கும்னு எதிர்பார்க்கலாம். பெங்களூர் அணியோட பேட்டிங் ஆர்டர்ல ரொம்பவே கவனமா இருக்க டியூப்ளிசஸ் பவுலிங் சேஞ்ச்ல மட்டும் தொடர்ந்து சொதப்பட்டு இருக்காரு. நடப்பு சீசன்ல சிராஜோட பவுலிங் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லன்னு தெரிஞ்சும் முக்கிய ஓவர்கள் தொடர்ந்து அவர்கிட்ட போறத மாத்திக்கலாம். களத்துல நிக்கிற பேட்ஸ்மேன்களுக்கு ஏத்த மாதிரி சரியான பவுலிங் சேஞ்ச் பண்ணினா பெங்களூர் அணி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. மறுபக்கம் மற்ற அணிகளோட கேப்டன்கள்ல இருந்து ஹர்திக் பாண்டியா ரொம்பவே வித்தியாசப்படுறாரு. வீரர்கள் மேல வச்ச நம்பிக்கை வழங்குறதா இருக்கட்டும், பேட்டிங் ஆர்டர்ல செய்யற மாற்றங்களா இருக்கட்டும், ரஷீத் கான் மற்றும் ஷமியோட பந்து வீச்சை பயன்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஹர்திக் கவனம் ஈர்த்திருக்காரு. பெங்களூர் அணியோட பேட்டிங் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் டியூப்ளிசஸ் கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறதும் மேக்ஸ்வெல் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சும் அதை பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியாம ஆட்டம் இழக்கிறதும் பிரச்சனையா பார்க்கப்படுது. 10 போட்டியில விளையாடி இருக்க மேக்ஸ்வெல் 228 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டர்ல வர லாம்ப்ரோர் களமிறங்கின உடனே ஹிட்டிங்ல இறங்காம சூழலுக்கு ஏத்த மாதிரி ஆடுறது அணிக்கு நல்லது. ஸ்கோர் போர்டு ப்ரெஷரை தலையில வச்சுக்காம பெங்களூர் அணி ஒரு வீரரை சுத்தி பேட்டிங்கை கட்டமைக்கிறது நல்லதா பார்க்கப்படுது. அதுதான் அவங்களுக்கு வெற்றியவும் இதுவரைக்கும் கொடுத்திருக்கு. பெங்களூர் அணியோட தலைவலினா அது சிராஜ் தான். இதுவரைக்கும் 13 ஆட்டத்துல விளையாடி 8 விக்கெட்ஸ் தான் வீழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நடப்பு சீசன்ல இதுவரைக்கும் 45 ஓவர்கள் வீசியிருக்க சிராஜ் 442 ரன்கள் தான் விட்டு கொடுத்திருக்காரு. பவுலிங்ல சுத்தமா ஃபார்ம் இல்லாத சிராஜ் எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு டியூப்ளிசஸ்க்கு தான் தெரியும். இந்த சீசன்ல ஹர்ஷல் பட்டேலோட எக்கனாமி கிட்டத்தட்ட 8 இருக்கு. இதுல அவர் கவனம் செலுத்தலனா எதிரணியோட ரன் குவிப்பு கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்காது. குஜராத் அணியை பொறுத்த வரைக்கும் முக்கிய பேட்ஸ்மேன்களான கில், ஹர்திக், மில்லர், டிவாட்டியான்னு எல்லாரோட சராசரியும் 33 மேல தான் இருக்கு. நட்சத்திர பேட்ஸ்மேனான கில் இதுவரைக்கும் விளையாடி இருக்க 13 போட்டியில 402 ரன்கள் குவிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா 12 போட்டியில 351 ரன்கள் விளாசிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 130 குறைஞ்சிருந்தாலும் நம்பிக்கையான பேட்ஸ்மேனான களத்துல நிக்கிறது அந்த அணிக்கு சாதகமா இருக்கு. அதே மாதிரி நடப்பு சீசன்ல ரஷீத் கான் 16 விக்கெட்ஸ் வீழ்த்திருக்காரு. முக்கியமா அவரோட எக்கனாமி 6 தான் இருக்கு. அதே மாதிரி 13 போட்டியில விளையாடி இருக்க ஷமி 18 விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்காரு. அவரோட எக்கனாமியும் 7 தான் இருக்கு. அந்த அணியோட சின்ன பிரச்சனைனா அது யாஷ் தயாலோட எக்கனாமி மட்டும்தான். முக்கியமான பார்ட்னர்ஷிப் பிரேக்கரா இருக்க யாஷ் தயாலோட எக்கனாமி கிட்டத்தட்ட 10 இருக்கு. அதிக ரன்கள் லீக் பண்ற இவரோட பந்து வீச்சு எதிரணிகள் டார்கெட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் என்னதான் குஜராத் அணி எல்லாருக்கும் படம் காட்டியிருந்தாலும் வாழ்வா சாவான்னு வர போட்டிகளில் பெங்களூர் அணி விஸ்வரூபம் எடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி வேற இரு அணிகளை பத்தின அனாலிசிஸோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க.
உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.